கெட்ட பழக்கம். மீட்டிங்கோ யாரையும் பார்க்குறதோ போகிறது எப்பவுமே லேட்டாக போகிறது வந்து ஒரு கெட்ட பழக்கம். உங்கள் மேலே ஒரு ஒரு ஸ்டாம்ப் பதிஞ்சிடும், இவரா லேட்டு, இவரா லேட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் சொல்லுவீங்க, 5 மணி, அப்புறம் 6 மணிக்கு போகிறீங்க, 5 மணி, 6 மணிக்கு போகிறீங்க, 3வது 5 மணின்னு சொன்னீங்கன்னாங்க, ஏத்தாலும் அவங்க 6 மணி தான் வருவாங்க. அப்புறம் நீங்கள் 5 மணிக்கு போனீங்கன்னா அவர் 5 மணிக்கு வந்தானா, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவர் லேட்டாக தான் வருவார்னு நல்லா தெரியும். ஸோ ஒரு பொய்யான ஒரு தப்பான மெசேஜ் கொடுத்து தப்பான வழியில் போய் நம்ம பேரும் கெடுத்து அந்த மாதிரி போகிறது இல்லாமல், நான் உலகம் எல்லா இடத்துலையும் இப்போ அரசியல் மீட்டிங்னா எல்லோரும் வந்துக்கப்புறம் தான் வருவாங்க, நான் அந்த மாதிரி கூட்டத்தை பற்றியோ அந்த மாதிரி குஸ்டி பற்றி சொல்லவே இல்லை. ரைட், அவங்க அவங்க தொழில் கடத்திட்டு இருக்காங்க, அவங்க பவர் காட்டுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஒரு ஓகே. பட் தொழில், பிஸ்னஸ், நம்ம மீட்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா பேட் ஹேபிட். ஏன்னா நீங்கள் டைம்க்கு போனீங்கன்னா டைம்னா அவர், அவருனா டைம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். டைமில் கீப் அப் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்க அந்த டைத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, நினச்சதை சாதிக்கிறாங்க, அந்த டைத்துக்கு போய் நிற்கிறாங்க, பிளான் பண்ணி போகிறாங்க. ஓகே, இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரம் போனால் அவ்வளோ நேரத்தில் எங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங். இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு டைமிங்கில் போகிறதே நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு, நம்மளை உருவாக்குறதுக்கு டைமில் போகிறது ரொம்ப முக்கியம். என்ன மீட்டிங்காக இருக்கட்டும், சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு டின்னராக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு டைம் போகிற ஆரம்பிச்சுன்னா உங்கள் குரூப்பே நடுங்கும், ஏ இவன் டைத்துக்கு வந்துடுவான்ப்பா, அவள் லேட் பண்ணுவான், இல்லாட்டா வந்து கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது, இந்த பேட் ஹேபிட் வந்து எடுக்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலில் போகணுன்னா இந்த கெட்ட பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ரைட்டா, தேங்க்யூ.